திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். உலக கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் முதல் போட்டியில் நியூசிலாந்துடன் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து மோதுகிறது. கடந்த உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இங்கிலாந்து சாம்பியன் பட்டம் வென்றது. அதே இரு அணிகள் இம்முறை முதல் போட்டியில் களம் காண்கின்றன. அகமதாபாத் நரேந்திரமோடி மைதானத்தில் முதல் போட்டி நடைபெறவுள்ளது. ஜோஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து அணியில் ஜோ ரூட், லிவிங்ஸ்டன், ஜானி பேர்ஸ்டோ, ஹாரி ப்ரூக், டேவிட் மலான் என ஒரு பேட்டிங் பட்டாளமே உள்ளது. பந்துவீச்சிலும் கிறிஸ் வோக்ஸ், மார்க் வுட், ரிஸ் டாப்ஸை, டேவிட் வில்லி போன்றோர் உள்ளனர். நியூசிலாந்தும் வலிமையாக இருந்தாலும் இங்கிலாந்துடன் ஒப்பிடுகையில் சற்றே பலவீனமாக உள்ளது. கேப்டன் கேன் வில்லியம்சன் காயத்திலிருந்து முழுமையாக மீளாததன் காரணமாக முதல் போட்டியில் ஆட முடியாத நிலை உள்ளது. தற்காலிக கேப்டன் டாம் லாதம் சிறப்பான ஆட்டத்திறனுடன் இல்லை. டேவன் கான்வே, டேல் மிட்சல், ட்ரென் போல், லக்கி ஃபெர்கியூசன், ஜிம்மி நீஷம் போன்றவர்கள் நியூசிலாந்து அணிக்கு நம்பிக்கையூட்டுகின்றனர். நியூசிலாந்தை பொறுத்தவரை உலகக்கோப்பை போட்டிகளில் தொடர்ச்சியாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.